கோகுல்னா ஹாய், ஹாய் கார்த்தி. மேரே பூசம் இருக்காருண்ணா. ஹாய் ஹாய் சார், ஐம் கோகுல். இவர் யாருண்ணா? ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு தர்றேன். ஆ ஓகேடா. என்ன சார், ஏரியாலாம் செட் ஆயிடுச்சா? நீங்கள் ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ, இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டே இருக்கு சார். சார், என்ன சார் கிளைமேட்லாம் இங்கே செட் ஆயிடுச்சிங்களா? ஓ, அதெல்லாம் சார் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஏரியா பிடிக்காமல் இருக்குமா? என்ன சார், ஸ்கூல்லாம் பார்த்தாச்சிங்களா? ஏதாவது ஸ்கூலில் போய் சேர்த்திடாதீங்க. இங்கே நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது சார், நல்ல ஸ்கூல் இருக்காங்க, நல்லா சேர்த்திக்கலாம். வாங்க சார், உட்காந்து பேசலாம். ஏன்டா அதை வேற ஞாபகப்படுத்துகிற? 50,000 ரூபா பாப்பாவுக்கு தேவை. என்ன பண்ணுறது, உனக்காவது ஒருத்தர், எனக்கு ரெண்டு பேர், நான் என்ன தான் பண்ணுறது? ஆ ஆமாம், ரெண்டு பேர் தானே பிழைக்கக்கூடாது. அப்புறம் சொந்தக்காரன் முன்னாடி கெத்துக்காவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் மரியாதைங்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? சார், நடுவில் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா நல்லாவும் பண்ணுறாங்க, நிறைய சலுகைகளும் தராங்க சார். எங்கே சார் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸே அவங்க பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம எங்கே சார் நம்புறது? இல்லைன்னு சொல்லலை சார், ஆனால் இங்கே படிக்க வைக்கிற கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இருக்காங்க. பட் என்னென்னா, நம்ம மாறினா எல்லாமே மாறும் சார். நான் இங்கே படிக்கும்போது 6 கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ என் பையன் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. அவங்களே அவங்க ஸ்கூலை முடிச்சுக்கும் போது நான் எதை நம்பி சார் சேர்த்துவேன்? கவர்மெண்ட் ஸ்கூலில் மூட என்ன ரீசன்னா, ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரே ரீசன் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தோம்னா ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சார், ஒரு 50,000 ரூபா கடனை வாங்கி பையனை படிக்க வைக்கல, என்ன சார் ஆகிறப்போது? 50,000 கட்டி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிங்கன்னா நோட் புக் கூட வாங்க கஷ்டப்படுற எத்தனையோ குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணலாம். தரமான கல்வி கொடுத்தா நாம் ஏன் சார் கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்த போகிறோம்? எல்லா ஸ்கூல்லையும் இப்போ பொதுவாகவே சமச்சீர் கல்வி தான் டீச் பண்ணுறாங்க, நல்லாவும் சொல்லித்தராங்க. ஸோ கல்வி தராதாரம் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து முன்னேறி வர குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலையப்படலாம், பிரச்சனையும் கிடையாது சார். சார், ஒரு நிமிஷம். ஹலோ. ஓ, அப்படியா? சரி, ஓகே, வரேன் வரேன் சார். ஒரு சின்ன எமர்ஜென்சி போயிட்டு வரேன். தேங்க்ஸ் சார், உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்தா சந்தோஷம். சார், எப்படி சார் பேசிட்டுங்களா? பேசிகிட்டு இருந்தாங்க சார், நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ், வரேன் சார். கோகுல்ணா, ஜாலி தான், நல்லா பேசிட்டு இருந்தீங்க போல. ஓகே ஓகே ஓகே. என்னடா இவன் பையனை இவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரியும், இவன் கவர்மெண்ட் ஸ்கூலே படித்து கலெக்டர் ஆனவங்களே பேசிகிட்டு இருக்கான். என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோ திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்களா? நம்ம ஊருக்கு வந்த புது கலெக்டரா? நிஜமாகவே அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் கலெக்டர் ஆகிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் பையனை கூட கவர்மெண்ட் ஸ்கூலே படிக்க வச்சிருக்காரு. அவ்வளோ ஏழ்மையான மனுஷன். ஏய், இது தெரியாமல் அவர் தப்பாக பேசுறா? அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான்டா. உண்மைதான்டா, இனிமேல் நம்ம பசங்களை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். இப்போ வச்சு புரிஞ்சுதே கவர்மெண்ட் சேர்த்தது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தோம். கல்வி என்பது அடிப்படை அப்படிங்கிறத தாண்டி அதை கௌரவம் அப்படின்னு வியாபார நோக்கத்தோட ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம மாற்றிக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நம்ம குழந்தைங்களால் முன்னேற முடியும்னு நம்பினா மட்டுமே கவர்மெண்ட் ஸ்கூலையும் அங்கே படிக்கிற குழந்தைகளையும் நம்ம குழந்தைங்களோட கல்வி முறையும் நம்மளால் காப்பாற்ற முடியும்.